காலியான பணப்பையை குணமாக்கும் ஏழு தீர்வுகள். பாபிலோனின் புகழ் நீடித்து இருக்கிறது. பல யுகங்களாக செல்வமான நகரம் என்றும் நம்பத்தகாத புதையல் கொண்ட நகரம் என்றும் நற்பெயர் கொண்டது. ஆனால் எப்பொழுதுமே இப்படி இருந்ததில்லை. மக்களின் அறிவுதான் அதை செல்வம் குழிக்கும் நகரமாக்கியது. எப்படி செல்வந்தர்களாக முடியும் என்பதை அவர்கள் முதலில் கற்க வேண்டியிருந்தது. சர்கான் என்ற ஒரு நல்ல அரசன் அவன் எதிரி எலமைச்சை வென்று பாபிலோனுக்கு திரும்பி வந்தபொழுது ஒரு நெருக்கடியான நிலைமை அவனை எதிர்கொண்டது. அரசு தலைமை அதிகாரி இவ்வாறு எடுத்துரைத்தார். உங்கள் ஆட்சியில் நீர் கால்வாய்கள், ஆண்டவனுக்கு கோயில்கள் என்று கட்டி இந்த நகரை செழிப்புறச் செய்தீர்கள். இவையெல்லாம் கட்டி முடிந்த பிறகு மக்கள் ஆதாரம் இல்லாமல் இருக்கிறார்கள். தொழிலாளர்களுக்கு வேலையில்லை, வியாபாரிகளுக்கு சில வாடிக்கையாளர்கள் தான் இருக்கிறார்கள். விவசாயிகள் தங்கள் உற்பத்தியை விற்க முடியவில்லை. மக்களிடம் உணவு வாங்க போதிய தங்கம் இல்லை. இவ்வளவு முன்னேற்றத்திற்காக நாம் செலவு செய்த தங்கம் எங்கே என்றார் அரசர். சில செல்வந்தர்களின் பைக்குள் அவை சென்றுவிட்டன என பதில் அளித்தார் அதிகாரி. ஆட்டுப்பாலை வடிகட்டுவது போல் மக்களின் கைகளிலிருந்து அவை வடிந்து விட்டன. இப்போது தங்க ஆறு ஓடாமல் இருப்பதால் மக்களிடம் சேமிப்பதற்கு எதுவும் இல்லை. அரசர் ஒரு நிமிடம் யோசித்தார். பிறகு ஏன் ஒரு சிலர் மட்டும் தங்கத்தை வைத்திருக்கிறார்கள் என்றார். அதிகாரி சொன்னார், அவர்களுக்கு எப்படி வைத்திருப்பது என்பது தெரியும். ஆதலால் எல்லாம் தெரிந்து முன்னேறுபவனை பழிக்க முடியாது. இல்லாதவர்களுக்கு கஷ்டப்பட்டு சம்பாதித்தவனிடமிருந்து எடுத்து கொடுப்பது நீதியல்ல. ஏன் எல்லோரும் தங்கத்தை சேர்க்க அறிந்த செல்வந்தர்களாக இருக்கக்கூடாது என்று கேட்டார் அரசர். இது சாத்தியம் அரசே, ஆனால் யார் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது? பூசாரிகளால் முடியாது. ஏனென்றால் அவர்களுக்கு பணம் செய்வதை பற்றி தெரியாது. செல்வந்தராவது எப்படி என்று அறிய நம் நகரிலேயே மிகச்சிறந்தவன் யார் என்றார் அரசர். கேள்வியிலேயே பதில் இருக்கிறது அரசே. பாபிலோனில் யார் அதிகமாக செல்வம் வைத்திருக்கிறார்கள்? நன்றாக சொன்னாய் அதிகாரி, அது அர்கட். அவன்தான் பாபிலோனின் மிகப்பெரிய செல்வந்தன். நாளை அவனை என்னிடம் கூட்டி வா. அடுத்த நாள் அரசர் சொன்னபடி அர்கட் அரசர் முன் வந்தான். 70 வயதாக இருந்தாலும் நிமிர்ந்து செங்குத்தாக நின்றான். அர்கட், நீதான் பாபிலோனின் மிகப்பெரிய பணக்காரனா என்றார் அரசர். அப்படித்தான் வாதாட முடியாதபடி சொல்கிறார்கள் அரசே என்றான் அர்கட். எப்படி நீ செல்வந்தனானாய்? எல்லா குடிமக்களுக்கும் கிடைக்கும் வாய்ப்பை சாதகமாக எடுத்துக்கொண்டதால். உன்னிடம் ஆரம்பத்தில் எதுவும் இல்லையா? செல்வம் திரட்டும் ஆசை ஒன்றுதான் இருந்தது, அதை தவிர வேறொன்றும் இல்லை. அர்கட், நமது நகரம் இப்போது துன்பமான நிலையில் இருக்கிறது. ஏனென்றால் சிலர் செல்வத்தை தனக்கென்று வைத்திருக்கிறார்கள். குடிமக்கள் கிடைக்கும் தங்கத்தை எப்படி தக்க வைப்பது என்பதை பற்றிய அறியாமையில் இருக்கிறார்கள். பாபிலோன் செல்வமான நகரமாக இருக்க வேண்டும் என்பது என் ஆசை. அப்படியானால் செல்வந்தர்களும் இருக்க வேண்டும். ஆதலால் நாம் எல்லோருக்கும் செல்வத்தை எப்படி அடைய வேண்டும் என்பதை பற்றி கற்றுக் கொடுக்க வேண்டும். சொல் அர்கட், இதற்கு ஏதாவது ரகசியம் இருக்கிறதா? அதை சொல்லிக் கொடுக்க முடியுமா? நடைமுறையில் சாத்தியம் அரசே. ஒருவன் அறிந்ததை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம். அரசனின் கண்கள் பளபளத்தன. அர்கட், நான் நினைத்ததை நீ சொல்லிவிட்டாய். இந்த வேலைக்கு உன்னை அர்ப்பணிக்கிறாயா? ஆசிரியர்களுக்கு கற்றுக் கொடுத்து ஒவ்வொருவரும் பயிற்சி பெற்று என்னுடைய எல்லையில் எல்லோரும் இந்த உண்மையை அறியும்படி செய்ய வேண்டும். அர்கட் தலைவணங்கி கூறினான், நான் உங்கள் பணிவான வேலைக்காரன். என் அரசருக்கும் என் தோழர்களுக்கும் நான் அறிந்ததை தெரியப்படுத்துவேன். உங்கள் அதிகாரியிடம் எனக்கு 100 தோழர்களை கொடுக்க சொல்லுங்கள். பாபிலோனில் அறியாதவன் எவனும் இல்லாமல் நான் அவர்களுக்கு பணப்பையை செழிக்க வைக்கும் 7 தீர்வுகளை சொல்லிக் கொடுக்கிறேன். 2 வாரங்களுக்கு பிறகு அரசரின் ஆணைப்படி தேர்ந்தெடுத்த 100 பேர் கல்வியின் கோவிலில் வண்ணமிட்ட வளையங்களில் அரைவட்டமாக அமர்ந்தார்கள். அர்கட் ஒரு வாசம் தரும் புனித விளக்கின் பக்கத்தில் மேஜை மேல் உட்கார்ந்தான். அர்கட் எழுந்திருக்கும் பொழுது ஒரு மாணவன் மற்றவர்களை தட்டிவிட்டு கிசுகிசுத்தான். அதோ பார், பாபிலோனின் மிகப்பெரிய பணக்காரனை, நம்மை போல் அவனும் ஒரு மனிதன்தான். அரசரின் கடமையுணர்ச்சியுள்ள குடிமகனாக நான் உங்கள் முன் நிற்கிறேன். ஏனென்றால் நான் ஒரு காலத்தில் செல்வத்தை விரும்பும் 7 இளைஞனாக இருந்தேன். செல்வத்தை அடையும் ஞானத்தை நான் அறிந்ததால் உங்களுக்கு அதை பற்றி சொல்ல அரசர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்.
செல்வத்தை அடைய அடக்கமான முறையில் தான் ஆரம்பித்தேன். எல்லா குடிமக்களையும் போல எனக்கு அனுகூலம் இல்லை. என் முதல் சேமிக்கும் இடம் ஒரு கிணறு போன்ற பை. அதன் பொருளற்ற நிலையை நான் விருத்தேன். உருண்டையாக காசுகளால் நிரப்பி அவை ஒன்றோடொன்று மோதி ரிங்காரம் எழுப்பும்படி ஆசை கொண்டேன். ஆதலால் காலியான பையை நிரப்ப வழிகள் தேடினேன். 7 தீர்வுகள் கிடைத்தன. என் முன் இருப்பவர்களுக்கு, அதிக செல்வத்தை அடைய விரும்புபவர்களுக்கு பரிந்துரைக்கிறேன். 7 நாட்களுக்கு அந்த 7 தீர்வுகளை பற்றி விளக்குகிறேன். நான் சொல்வதை கவனமாக கேட்கவும், என்னுடன் தர்க்கம் செய்யுங்கள், உங்களுக்குள் விவாதியுங்கள். செல்வத்தின் விதையை உங்கள் பைக்குள் நடுவதற்கு இந்த பாடங்களை முழுமையாக கற்றுக்கொள்ளுங்கள். முதலில் புத்திசாலித்தனமாக உங்கள் சொத்தை சேகரிக்க முயலுங்கள். அதன் பிறகுதான் நீங்கள் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வல்லுநராவீர்கள். நான் உங்களுக்கு எளிமையான வழியில் எப்படி பணப்பையை செழிக்க வைப்பது என்பதை பற்றி சொல்கிறேன். இதுதான் செல்வத்தின் கோயிலுக்கு செல்ல எடுக்கும் முதல் படி. முதல் படி நன்றாக பதியவில்லை என்றால் எந்த மனிதனாலும் மேலே அடுத்த படியை எடுத்து வைக்க முடியாது. இப்பொழுது முதல் தீர்வை பார்ப்போம். முதல் தீர்வு, பணப்பையை பெருக்க ஆரம்பி. இரண்டாவது வரியில் இருந்த மனிதனை பார்த்து அர்கட் கேட்டான், நண்பா, நீ எந்த துறையில் தேர்ச்சி பெற்றிருக்கிறாய்? நான் எழுதுபவன், மண் வில்லையில் பதிவு செய்பவன் என்றான். இந்த கடினமான உழைப்பில்தான் முதல் செப்பு காசை சம்பாதித்தேன். நீங்களும் இவ்வாறு செய்ய முடியும் என்றான் அர்கட். சிவந்த முகத்துடைய ஒருவனிடம் அர்கட் கேட்டான், நீங்கள் எப்படி உங்கள் உணவுக்கு வழி தேடுகிறீர்கள்? நான் ஒரு கசாப்புக்காரன். விவசாயிகளிடமிருந்து ஆடுகளை வாங்கி மாமிசத்தை குடும்ப தலைவிக்கும், தோலை சந்தனம் செய்பவர்களுக்கும் விற்பேன் என்றான். நீங்களும் கடுமையாக உழைப்பதால் உங்களுக்கும் என்னை போல் வெற்றி பெற எல்லாம் சாதகமாக உள்ளது என்றான் அர்கட். இந்த வழியில் ஒவ்வொருவரையும் விசாரித்தான். கேள்விகள் கேட்ட பிறகு அர்கட் சொன்னான், பாருங்கள் மாணவர்களே, சம்பாதிக்க நிறைய துறைகள் இருக்கின்றன. ஒவ்வொரு துறையிலும் உழைத்து சம்பாதிக்கும் தங்கத்தை பணப்பையில் செலுத்துகிறீர்கள். ஆதலால் உங்கள் பையில் சிறிய அளவோ பெரியதாகவோ காசுகள் சேருகின்றன இல்லையா? அவர்களும் ஆமோதித்தார்கள். பிறகு உங்களுக்கு சொத்து சேர்க்க வேண்டுமென்றால் இருக்கும் சொத்தை புத்திசாலியாக உபயோகப்படுத்த தெரிய வேண்டும். இதற்கும் அவர்கள் ஆமோதித்தார்கள். பிறகு அர்கட் முட்டை வியாபாரம் செய்யும் ஒரு பணிவான மனிதனை பார்த்தான், உன் கூடையில் தினமும் காலையில் 10 முட்டைகள் வைத்து இரவில் 9 முட்டைகளை வெளியே எடுத்தால் என்ன நடக்கும்? சில காலத்தில் அது நிரம்பி விழியும். ஏனென்றால் வெளியே எடுப்பதை விட அதிகமாக ஒரு முட்டையை உள்ளே போடுகிறேன். அர்கட் புன்முறுவலுடன், இங்கே யாராவது காலி பணப்பையை வைத்திருக்கிறீர்களா என்று கேட்டான். எல்லோரும் ஒரு கணம் வேடிக்கையாக பார்த்தார்கள். பிறகு சிரித்துவிட்டு அவர்களிடம் இருந்த காலி பணப்பையை ஆட்டினார்கள். அர்கட் தொடர்ந்தான், சரி, இப்போது உங்களுக்கு காலியாக இருக்கும் பையை மாற்ற முதல் தீர்வை சொல்கிறேன். முட்டை வியாபாரிக்கு சொன்னது போல் நீங்களும் செய்யுங்கள். பைக்குள் 10 காசு போட்டிருக்கும் போது 9 காசுகளை மட்டுமே செலவுக்கு எடுக்கவும். உடனே உன் பை கனமாக தொங்கிவிடும். நீயும் சந்தோஷப்படுவாய். நான் சொல்வதை ஏளனம் செய்யாதீர்கள். உண்மை எப்பொழுதும் சாதாரணமாகத்தான் இருக்கும். என் சொத்தை வளர்த்ததை பற்றி உங்களுக்கு சொல்லுவேன் என்றேன். ஆரம்பத்தில் நானும் காலியான பணப்பையை வைத்து கொண்டு என் ஆசைகளை தீர்க்க முடியவில்லையே என்று திட்டிக் கொண்டிருந்தேன். ஆனால் 9 காசுகளை மட்டுமே வெளியே எடுத்தபோது பணப்பை கனமாவதை உணர்ந்தேன். உங்களுக்கும் அப்படியே நடக்கும். இப்பொழுது காரணம் தெரியாத ஒரு அதிசயமான உண்மையை சொல்கிறேன். 10 காசுகளிலிருந்து 9 நான் செலவழித்த பொழுது எனக்கு குறை எதுவும் தெரியவில்லை. சீக்கிரம் இன்னும் சுலபமாக காசுகள் வந்தன. எல்லாவற்றையும் செலவழிக்காமல் சிலவற்றை சேமித்து வைத்தால் இன்னும் தங்கம் வந்து சேரும். நிச்சயமாக அது ஆண்டவனின் சட்டமாகத்தான் இருக்கும். அதேபோல் காலியாக இருக்கும் பணப்பையை தங்கம் அணுகாது. தாங்கள் எதை அதிகமாக விரும்புகிறீர்கள்? சீக்கிரமாக மறந்து போகும் தினப்படி ஆசை நிறைவேறுவதையா? ஆபரணமா? ரகமான துணியா? அதிகமான உணவா? அல்லது உடைமைகளான நிலம், தங்கம், ஆடு மாடுகள், வணிக பொருட்கள் முதலீட்டிலிருந்து வரும் வருமானமா? பையிலிருந்து எடுக்கும் காசு முதலில் சொன்னதை கொடுக்கும், பின்னர் பையில் இருக்கும் காசு சொன்னதை கொடுக்கும். இதுதான் என் மாணவர்களே நான் கண்டுபிடித்த முதல் தீர்வு. 10 காசு போட்டு 9 எடு.
உங்களிடையில் இதை வாதாடுங்கள். இது உண்மை இல்லை என்று யாராவது நிரூபித்தால் நாளை நாம் சந்திக்கும் பொழுது கூறுங்கள். இரண்டாவது தீர்வு, செலவை கட்டுப்படுத்து. உங்களில் சிலர் என்னை கேட்டீர்கள், இன்னப்படி தேவைகளுக்கு 10 காசுகளே போதாத நிலையில் எப்படி 1 காசை பையிலே வைப்பது? இரண்டாவது நாள் தன் மாணவர்களை சந்தித்து சொன்னான், நேற்று எத்தனை பேர் காலியான பையை வைத்திருந்தீர்கள்? எல்லோரும் என்றார்கள் அவர்கள். இருந்தும் எல்லோரும் ஒரே மாதிரி சம்பாதிப்பதில்லை. சிலர் அதிகம் சம்பாதிக்கிறீர்கள், சிலருக்கு பெரிய குடும்பம் இருக்கின்றது, ஆனால் எல்லோருடைய பையும் காலியாக இருந்தது. இப்போது உங்களுக்கு மனிதர்களை பற்றியும் அவர்களின் மகன்களை பற்றியும் ஒரு அதிசயமான உண்மையை சொல்லப் போகிறேன். இதுதான் அது. நாம் நினைக்கும் அவசியமான செலவு என்பதை நாம் எதிர்க்கவில்லை என்றால் வருமானத்திற்கு நிகராக அமைந்துவிடும். அவசியமான செலவையும் உங்கள் ஆசையையும் ஒப்பிடாதீர்கள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வருமானத்தை விட ஆசைகள் அதிகம். ஆகையால் தான் ஆசைக்கு ஏற்ப செலவு செய்கிறீர்கள். இருந்தும் நிறைவேற்றப்படாத ஆசைகளும் உள்ளன. எல்லா மனிதனுக்கும் அத்தகைய ஆசைகள் உண்டு. எனக்கு செல்வம் இருப்பதால் என் எல்லா ஆசைகளையும் நான் நிறைவேற்ற முடிகிறது என்று நினைக்கிறீர்களா? அது ஒரு பொய்க்கருத்து. என் நேரம், பலம், செல்லும் பயணம், சாப்பிடும் உணவு, சந்தோஷம் எல்லாவற்றுக்கும் ஒரு எல்லை உண்டு. வேண்டாத காட்டு செடிகள் நிலத்தில் வளருவது போல் மனிதனின் தேவையற்ற ஆசைகளும் வளரும். ஆசைகள் அதிகம் இருக்கலாம், ஆனால் எல்லா ஆசைகளையும் நிறைவு செய்ய முடியாது. உங்கள் தினப்படி வாழ்க்கையை பற்றி யோசியுங்கள். தேவையில்லாத செலவுகள் இருக்கலாம். ஒவ்வொரு காசுக்கும் மதிப்பு இருக்கும்படி உங்கள் குறிக்கோள் இருக்க வேண்டும். ஆகையால் மண்வில்லையில் நீங்கள் செலவு செய்ய போவதை எழுதி கொள்ளுங்கள். அதிலிருந்து உங்கள் தேவையான செலவை நிர்ணயித்து நிறைவேற்றப்பட முடியாத ஆசைகளை அடித்து விடுங்கள். வரவு செலவு திட்டம் ஒன்று போடுங்கள். பையில் இருக்கும் அந்த 1 காசை தொடாதீர்கள். இது உங்கள் தீவிர ஆசையாக இருக்க வேண்டும். திட்டத்தை முன்னும் பின்னும் திருத்திக் கொள்ளுங்கள். சேமிக்கும் காசுக்கு இத்திட்டத்தை உங்கள் உதவியாளராக வைத்துக் கொள்ளுங்கள். சிவப்பும் தங்கமும் கலந்த அங்கி அணிந்திருந்த ஒரு மாணவன் எழுந்து சொன்னான், நான் ஒரு சுதந்திர மனிதன். வாழ்க்கையின் சந்தோஷங்களை அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகையால் நான் என்ன செலவழிக்க வேண்டும் என்று சொல்லும் திட்டம் எனும் அடிமையை நான் எதிர்க்க வேண்டாவா? அது என் வாழ்க்கையிலிருந்து சந்தோஷத்தை விலக்கி என்னை ஒரு பழுமக்கும் கழுதையைப் போல் ஆக்கிவிடுமே. அவனுக்கு அர்க்கட் பதிலளித்தான், உன் திட்டத்தை யார் முடிவு செய்வார்கள்? நானேதான் முடிவு செய்வேன் என்று எதிர்த்தவன் சொன்னான். அப்படியானால் ஒரு பளு சுமக்கும் கழுதை ஆபரணமும் கம்பளமும் தங்கமும் ஏற்றுமா? இல்லை, பாலைவனத்தில் செல்ல தேவையான உணவு குடிக்க தண்ணீரும் தான் ஏற்றும். இந்த திட்டத்தின் நோக்கம் உன் பணப்பையை நிரப்புவதுதான். உன் தேவைக்கேற்ப செலவுகளையும் ஆசைகளையும் பூர்த்தி செய்து அனாவசிய செலவுகளையும் ஆசைகளையும் தவிர்க்க வேண்டும். ஒரு குகையில் பிரகாசமாக விளக்கு எறிவது போல் உன் பணப்பையில் இருக்கும் ஓட்டைகளை காண்பித்து திட்டமாக செலவு செய்ய வழிவகுக்கும். இதுதான் இரண்டாவது தீர்வு. வரவு செலவு பட்டியலை வரையறுக்கும் போது உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்தினால் உங்கள் 1/10 பணத்துக்குள்ளேயே உங்கள் அத்தியாவசிய தேவைகள் மற்றும் சந்தோஷங்கள் மற்றும் தரமான ஆசைகள் பூர்த்தி செய்து கொள்ளலாம். மூன்றாவது தீர்வு, செல்வத்தை பெருக்கு. பாருங்கள், உங்கள் காலியான பை இப்பொழுது கொழுக்கிறது. 10 to 1 சேமிக்கும் ஒழுங்குமுறையை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள். உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்தி விட்டீர்கள். இப்போது சேமித்த சொத்தை எப்படி பெருக்கி உங்களுக்கு வேலை செய்ய வைக்க வேண்டும் என்பதை பற்றி பேசுவோம். தங்கம் வைத்திருப்பது ஆன்மாவிற்கு சந்தோஷம் கொடுக்கும், ஆனால் அது பெருகாது. வருமானத்திலிருந்து சேமித்து வைப்பது ஒரு தொடக்கம். அது கொடுக்கும் லாபம்தான் நம் சொத்தை பெருக்கும். இவ்வாறு அர்க்கட் 3rd சொன்னான். எப்படி தங்கத்தை வேலை செய்ய வைப்பது? என் முதல் முதலீடு பண இழப்பில் முடிந்தது. அந்த கதையை பிறகு கூறுகிறேன். என் முதல் லாபகரமான முதலீடு அக்கர் என்னும் கவசம் செய்பவனுக்கு கடன் கொடுத்தது. ஒவ்வொரு வருடமும் அவன் கப்பல் வழியாக வெங்கலம் கொண்டு வந்து அவன் வியாபாரத்திற்கு உபயோகித்தான். வணிகர்களுக்கு முதல் கொடுக்க பணம் இல்லாததால் கூடுதலாக வைத்திருப்பவர்களிடமிருந்து கடன் வாங்கினான். அவன் ஒரு மாண்புமிகு மனிதன். கவசங்களை விற்றவுடன் கடனை வட்டியுடன் சேர்த்து அவர்களுக்கு திருப்பி கொடுத்தான். ஒவ்வொரு தரம் அவனுக்கு நான் கடன் கொடுக்கும் பொழுதும் அவன் வட்டி கொடுத்ததையும் சேர்த்து
அவனுக்கு கடனாக திருப்பிக் கொடுத்தேன். இதனால் என் முதலும் அதிகரித்தது, சொத்தும் பெருகியது. இந்த காசுகள் என் பணப்பைக்கு திரும்பி வந்ததுதான் மிகவும் நிறைவு தந்தது. நான் சொல்கிறேன் மாணவர்களே, ஒரு மனிதனின் செல்வம் அவன் பையில் இருக்கும் காசினால் அல்ல, அதை பெருக்கி எப்பொழுதும் அவன் பையில் அதை விழ வைப்பதுதான். இதற்கு தான் ஒவ்வொருவரும் ஆசைப்படுகிறார்கள். பயணத்திலோ வேலையிலோ நிரந்தரமாக செல்வம் வந்து கொண்டே இருப்பதுதான் உங்கள் ஆசை. நான் அதிக வருமானம் சேர்த்திருக்கிறேன், என்னை மிகப்பெரிய பணக்காரன் என்று சொல்வதற்கு. அக்கறைக்கு கொடுத்த கடன்தான் என் முதல் லாபகரமான முதலீட்டின் பயிற்சி. அனுபவத்தால் பெற்ற ஞானத்தை வைத்து கடனையும் முதலீட்டையும் விரிவு செய்தேன். முதலில் சில ஆதாரங்களிலிருந்தும் பிறகு பலவற்றிலிருந்தும் நான் அறிவு சார்ந்த முடிவுகளை எடுக்கும்போது என் பணப்பையில் காசுகள் குவிந்தன. பாருங்கள், என் பணிவான வருவாயிலிருந்து அதிக தங்கத்தை அடிமையாக வாங்கி அதை மீண்டும் தங்கம் சேமிப்பதற்கே உதவ வைத்தேன். எனக்கு வேலை செய்து அவற்றின் வாரிசுகளும் முதல் தங்கத்தின் முயற்சிக்கு ஈடாக சொத்து சேர்த்தார்கள். பின்வருமாறு சொல்லியிருப்பது போல், தங்கம் ஒருவரது வருவாய்க்கேற்ப அதிகமாகும். ஒரு விவசாயி தன் முதல் மகன் பிறந்தபொழுது 10 வெள்ளி காசுகளை வட்டிக்காரனிடம் கொடுத்து தன் மகன் 20 வயது வரும் வரை அதை வைத்து கொள்ள சொன்னான். வட்டிக்காரனும் அதை வைத்து கொண்டு 4 வருடத்தில் அதன் வட்டி முதல் போட்டதிலிருந்து கால்வாசி பெருகும் என்று ஆமோதித்தான். அவன் மகனுக்கென்று முதல் மற்றும் வட்டியையும் சேர்த்து வைத்திருக்கும்படி விவசாயி கேட்டுக்கொண்டான். மகன் 20 வயதை அடைந்தவுடன் விவசாயி வட்டிக்காரனிடம் சென்று வெள்ளியை பற்றி கேட்டான். அவனும் முதல் போட்டதிலிருந்து 10 வெள்ளியுடன் கூட்டு வெள்ளியையும் சேர்த்ததால் இப்பொழுது 31.5 உயர்ந்திருக்கிறது என்றான். விவசாயியும் மகிழ்ந்து தன் மகனுக்கு தற்சமயம் தேவையில்லை என்பதால் வட்டிக்காரனையே வைத்து கொள்ளச் சொன்னான். மகன் 50 வயதை அடைந்தபோது அந்த விவசாயி உயிருடன் இல்லை. வட்டிக்காரன் அந்த மகனுக்கு 167 வெள்ளிகளை திருப்பிக் கொடுத்தான். ஆக 50 வருடத்தில் முதலும் வட்டியும் கிட்டத்தட்ட 17 மடங்கு உயர்ந்தது. இதுதான் மூன்றாம் தீர்வு. ஒவ்வொரு காசையும் மறுபடி உழைப்புக்கு செலவிட்டு ஒவ்வொரு காசும் பெருகி பணப்பெருக்கம் அதிகமாகி பணப்பையில் நிலையான செல்வம் சேர்த்து கொண்டே வர வழிவகுக்கும். நான்காவது தீர்வு, செல்வத்தை அழிவிலிருந்து காப்பாற்று. துர்பாக்கியம் பளபளப்பை நாடும். பையில் இருக்கும் தங்கத்தை தொலைந்து போகாமல் இருக்க கெட்டியாக பாதுகாக்க வேண்டும். ஆண்டவன் பெருந்தொகை கொடுக்கும் முன் சிறு தொகையை முதலில் பாதுகாக்க தெரிய வேண்டும். அர்க்கட் 4வது நாளில் கூறினான். தங்கத்தின் சொந்தக்காரனை நிறைய பணம் சம்பாதிப்பதற்கு சந்தர்ப்பங்கள் சபலம் காட்டும். சமயங்களில் உறவினர்களும் நண்பர்களும் கூட முதலீடு செய்ய அவனை தூண்டுவார்கள். முதலீட்டின் முதல் கோட்பாடு அசலின் பாதுகாப்பு. அதிக வரவை எதிர்பார்த்து அசலையே இழந்து விடுவதா? இல்லை, இடரின் அபராதம் இழப்பு. சொத்தை இழப்பதற்கு முன் நிதானமாக படித்து திரும்பி வருவதை நிலைப்படுத்தி கொள்ள வேண்டும். சீக்கிரமாக பணம் பண்ணும் ஆசைக்கு இடம் கொடுக்காதீர்கள். கடன் கொடுப்பதற்கு முன்னால் அவனால் திருப்பி கொடுக்க முடியுமா என்று தெரிந்து கொள்ளுங்கள். இல்லாவிடில் உங்கள் சொத்தை இழந்து விடுவீர்கள். முதலீடு செய்வதற்கு முன்பு அதில் இருக்கும் அபாயங்களை அறிந்து கொள்ளுங்கள். என் முதல் முதலீடு சோகத்தில் முடிந்தது. கடல் தாண்டி செல்லும் அஸ்மூர் என்ற செங்கல் செய்பவனிடம் என் சேமிப்பை கொடுத்தேன். டயரிலிருந்து பினிஷியன் நவரத்னங்களை வாங்கி வருவதாக சொன்னான். அதை விற்று லாபத்தை பகிர்ந்து கொள்வதாக இருந்தோம். போக்கிரியான பினிஷியர்கள் வெறும் கண்ணாடிகளை அவனுக்கு விற்றார்கள். என் புதையல் பறிபோனது. ஒரு செங்கல் செய்பவனிடம் ஆபரணம் வாங்கச் சொன்னது என் பைத்தியக்காரத்தனம் என்று இன்று தெரிகிறது. ஆதலால் என் அனுபவத்தால் உங்களுக்கு ஆலோசனை தருகிறேன். அதிக தன்னம்பிக்கையோடு இல்லாமல் இருங்கள். யோசிக்காமல் முதலீடு என்னும் படுகொழிலை விழவிடாதீர்கள். லாபத்தை அடைந்தவர்களிடம் ஆலோசனை கேளுங்கள். ஆலோசனை இலவசமாக கொடுப்பார்கள். அதன் மதிப்பு நீங்கள் முதலீடு செய்ய போகும் தொகையை விட அதிகம். உண்மையாக அது உங்களை சேதத்திலிருந்து காப்பாற்றும். இதுதான் 4வது தீர்வு. இது முக்கியமானது, ஏனென்றால் நிறைந்த பணப்பையை காலியாக்காமல் பாதுகாக்கும். சொத்தை அழியாமல் பாதுகாத்து அசலும் வட்டியும் திரும்பி வரும் இடத்தில் செலுத்துங்கள். அறிவுள்ளவர்களின் ஆலோசனையை எடுத்துக்கொள்ளுங்கள். தங்கத்தை கையாளுபவர்களிடம் ஆலோசனை கேளுங்கள். அவர்களின் ஆலோசனை உங்கள் சொத்தை பாதுகாக்கும். 5வது தீர்வு,
இருப்பிடத்தை முதலீட்டாக்குங்கள். சேமிப்பில் 9 பகுதியை வாழ்வை ஆனந்தமாக தங்கிய வைத்து இந்த 9 பகுதியிலிருந்து முதலீடு செய்ய முடிந்தால் அவன் சொத்து அதிகமாக வளரும். இவ்வாறு அர்கட் 5 தினத்தை ஆரம்பித்தான். பாபிலோனில் பெரும்பாலானோர் இனிய தோற்றம் இல்லாத வீடுகளில் இருந்தார்கள். குடும்ப தலைவிக்கு அழகான செடிகள் வளர்க்க இடமில்லாமல், குழந்தைகள் விளையாட அழுக்கான சாலைகளை தவிர வேறு இடமில்லாமல், வீட்டுக்கு சொந்தக்காரருக்கு தாராளமாக வாடகை கொடுக்கிறார்கள். எந்த குடும்பமும் குழந்தைகள் விளையாட சுத்தமான நிலமும் குடும்ப தலைவி செடிகளும் மூலிகைகள் வளர்க்க பரந்த பூமியும் இல்லை என்றால் சந்தோஷமாக வாழ்க்கையை அனுபவிக்க முடியாது. தன் தோட்டத்திலிருந்து வரும் அத்திப்பழத்தை உண்டால் திராட்சை மதுபான மருந்தினால் மனிதன் மகிழ்ச்சியாகிறான். தனக்கென்று ஒரு வீடு இருந்தால் அவனுக்கு அது பெருமையாகவும் தன்னம்பிக்கை தருவதாகவும் இருக்கும். ஆதலால் ஒவ்வொருவரும் தனக்காக ஒரு இருப்பிடத்தை வைத்து கொள்ள வேண்டும். வீடு வாங்குவது எந்த ஒரு மனிதனின் எண்ணத்திற்கும் அப்பாற்பட்டதல்ல. பாபிலோன் அரசர் நமக்காக நிறைய காலி நிலங்களை குறைந்த விலைக்கு வாங்க வசதி செய்திருக்கிறார். தவிர மாணவர்களே, கடன் கொடுப்பவனும் உங்கள் ஆசைக்கு இடம் கொடுப்பான். சிங்கல்காரனுக்கும் வீடு கட்டுபவனுக்கும் கடன் வாங்கியும் இதற்கென்று எடுத்து வைத்த பணத்திலிருந்து கொடுக்கலாம். வீடு கட்டி முடித்த பிறகு நீ வாடகையை வீட்டு சொந்தக்காரனுக்கு கொடுத்ததைப் போல் கடன் கொடுத்தவனுக்கு படிப்படியாக திருப்பித் தரலாம். ஒவ்வொரு முறையும் திருப்பி செலுத்தும் போது வாங்கிய அசலும் குறைந்து சில வருடங்களில் கடனை முடித்து விடலாம். பிறகு அரசின் வரியை தவிர வேறு செலவில்லாமல் உனக்கு விலைமதிப்புள்ள இருப்பிடம் இருக்கும். உன் மனைவியும் உன் அங்கியை துவைக்க நதிக்கரை சென்று திரும்பி வரும்போது ஆட்டுத்தோல் பையில் தண்ணீர் நிரப்பி வளரும் செடிகளில் நீர் பாய்ச்சுவாள். ஆக சொந்த இருப்பிடம் வைத்திருக்கும் மனிதன் அதிக பாக்கியம் செய்தவன். அவனுடைய தினப்படி செலவும் குறைந்து ஆசைகளை பூர்த்தி செய்ய இருப்பிடம் வழிவகுக்கும். இதுதான் 5 தீர்வு. சொந்த வீடு வைத்துக்கொள். ஆறாவது தீர்வு, வருங்கால வருமானத்திற்கு காப்புரிமை செய். ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையும் குழந்தை பருவத்திலிருந்து முதுமை வரை செல்கிறது. ஆண்டவன் ஒருவனை காலத்திற்கு முன் கூப்பிட்டாலொழிய இதுதான் வாழ்க்கையின் மரபு. ஆதலால் மனிதன் அவனுடைய வருங்காலத்திற்கு வருமானத்தை தயார் செய்து கொள்ள வேண்டும். அவன் மறைந்த பின் அவன் குடும்பத்திற்கும் ஆறுதலாக இருக்கும் நிலையை ஏற்படுத்த வேண்டும். இந்த படிப்பு நீ சம்பாதிக்க இயலாத நிலையில் பணப்பை நிரம்பியிருக்க உதவும். அர்கட் 6 நாளன்று இவ்வாறு தொடர்ந்தான். செல்வத்தின் சட்டங்களை புரிந்தவன் தன் சொத்தை அதிகரித்து வருங்காலத்திற்கும் ஏற்றவாறு யோசிப்பான். முதலீடுகளை சரியாக திட்டமிட்டு அவசர உதவிக்கும் நிதி கிடைக்குமாறு செய்ய வேண்டும். வருங்காலத்திற்கு சொத்தை பாதுகாக்க பல்வேறு வழிகள் உண்டு. மறைவான இடத்தில் அதை புதைத்து வைக்கலாம். எப்படி மறைத்தாலும் திருடர்களிடம் சிக்கிவிடும். அதனால் இந்த வழியை நான் அறிவுறுத்த மாட்டேன். ஒரு மனிதன் இருப்பிடமோ நிலமோ வாங்கலாம். இவை மதிப்பு சார்ந்ததாக இருக்க வேண்டும். பிற்காலத்தில் இவற்றை மதிப்பு கூடும்படி இருக்க வேண்டும். ஒருவன் வட்டிக்காரனுக்கு கடன் கொடுத்து படிப்படியாக அதை உயர்த்தலாம். அவன் கொடுக்கும் வட்டியோடு முதலும் அதிகரிக்கும். எனக்கு தெரிந்த அஸ்கன் என்ற சந்தனம் செய்பவன் ஒவ்வொரு வாரமும் 2 வெள்ளி காசுகளை 8 வாரங்களுக்கு வட்டிக்காரனிடம் கொடுத்தேன் என்றான். வட்டிக்காரன் அந்த கணக்கை கொடுக்கும்போது அஸ்கன் மிகவும் மகிழ்ச்சியடைந்தான். அவன் கொடுத்த வைப்பு தொகை வட்டியுடன் சேர்த்து ஒரு வருடத்தில் கால் பங்கு அதிகமாகி 140 வெள்ளி காசுகளாக திரும்பி வந்தன. நான் அவனை உற்சாகப்படுத்தி இன்னும் 12 வருடத்தில் ஒவ்வொரு வாரமும் 2 வெள்ளி காசுகள் தனியே வைத்தால் 4000 காசுகள் அவன் வாழ்நாளுக்கு இணையாக இருக்கும் என்றேன். இவ்வளவு சிறிய தொகைக்கே முறையாக செலுத்தினால் அதிக லாபம் கிடைக்கும் என்றால் எவ்வளவுதான் அவன் முதலீடுகளிலும் தொழிலிலும் செழுமையாக இருந்தாலும் எந்த மனிதனும் தன் சொத்தை வருங்காலத்திற்கு பாதுகாக்காமல் இருக்க மாட்டான். இன்னும் இதை பற்றி அதிகம் சொல்லலாம். எல்லா புத்திசாலிகளும் சிறு தொகையாக தங்கள் இறப்பிற்கும் காப்பீடு செய்தால் ஒவ்வொரு குடும்ப நபருக்கும் கணிசமாக தொகை கிடைக்கும். இதை நான் மிகுதியாக பரிந்துரைக்கிறேன். ஆனால் இக்காலத்தில் இது சாத்தியப்படாது. ஏனென்றால் ஒரு மனிதனின் வாழ்க்கைக்கு அப்பாற்பட்டது. அரசனின் சிம்மாசனம் போல் நிலையாக இருக்க வேண்டும். இந்த திட்டம் ஒரு நாள் நடந்தால் எல்லா மனிதர்களுக்கும் வரப்பிரசாதமாக அமையும். நாம் வருங்காலத்தில் இல்லாமல் இந்த நேரத்திற்காக வாழ்வதால் அதற்கான குறிக்கோளை நிலைப்படுத்தி கொள்ள வேண்டும்.
அதனால் எல்லா மனிதர்களையும் இந்த திட்டத்தை பயன்படுத்தி கொண்டு வருங்காலத்தில் காலியான பணப்பை இல்லாத ஒரு நிலையை உருவாக்கி கொள்ளுமாறு பரிந்துரைக்கிறேன். ஒருவன் மறைந்த பிறகு காலியான பணப்பை அவன் குடும்பத்திற்கு சோகத்தை தரும். இதுதான் காலி பணப்பையை குணப்படுத்த 6வது தீர்வு. வருங்காலத்தின் முதுமைக்கும் குடும்பத்தின் பாதுகாப்புக்கும் ஏற்பாடு செய். 7வது தீர்வு, வருமானத்தை அதிகரிக்க ஆற்றல் காட்டு. மாணவர்களே, இந்த நாள் நான் சொல்லப்போவது காலி பணப்பைக்கு முக்கியமான தீர்வாகும். இருந்தும் நான் உங்களிடம் தங்கத்தை பற்றி பேசாமல் என் முன் விதவிதமாக வண்ணங்களில் அங்கி அணிந்திருக்கும் உங்களை பற்றி பேசப் போகிறேன். வெற்றிக்கும் தோல்விக்கும் செயல்படும் மனித மனங்களையும் வாழ்க்கையையும் பற்றி சொல்லப் போகிறேன் என்று அர்கட் 7வது தினத்தன்று கூறினார். சில காலங்களுக்கு முன் ஒரு இளைஞன் என்னிடம் கடன் கேட்டு வந்தான். எதற்காக கடன் வேண்டும் என்று கேட்டதற்கு தன் செலவுக்கேற்ப வருமானம் இல்லை என்றான். அப்பொழுது அவனுக்கு நான் புரிய வைத்தேன், வட்டிக்காரனுக்கு வட்டி கொடுக்க முடியாத நிலையில் அவன் வருமானம் இல்லாததால் அவன் வட்டிக்காரனுக்கு வாடிக்கையாளராக முடியாது என்று. உனக்கு தேவை என்றால் அதிக காசுகளை சம்பாதி, அதை செய்ய உனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்றேன். 6 முறை என் முதலாளியிடம் என் சம்பளத்தை அதிகப்படுத்த சொல்லியும் அவர் கேட்கவில்லை. அதன் பிறகும் திருப்பி கேட்க முயலாது என்று பதிலளித்தான். அவன் எளிமையை பார்த்து நாம் புன்முறுவல் பூக்கலாம், ஆனால் அவனிடம் தன் வருமானத்தை அதிகரிக்க முக்கியமான ஒன்று இருந்தது. அதிகமாக சம்பாதிக்க வேண்டும் எனும் ஆழமான ஆசை இருந்தது. அது மதிக்கத்தக்கது. ஒன்றை அடைவதற்கு முன் ஆசை இருக்க வேண்டும். அந்த ஆசை ஆழமாகவும் உறுதியாகவும் இருக்க வேண்டும். சாதாரண ஆசைகள் பலவீனமானவை. பணக்காரனாக வேண்டும் என்பது மட்டும் குறிக்கோள் அல்ல. 5 தங்க காசுகளுக்கு ஆசைப்படுபவன் அதை செய்து முடிக்கலாம். 5 காசுகளை அடைந்த பின் 10 காசுகள் அடைய முயற்சி செய்து பிறகு அதுவே 20ம் 1000ம் ஆகி செல்வந்தனாகலாம். ஒரு சிறிய ஆசையை அடைய கற்றவன் பெரிய ஆசைகளை அடைய கற்றுக்கொண்டு விடுவான். இதுதான் செல்வத்தை அடைய வழிமுறை. முதலில் சிறிதளவு, பிறகு பெருமளவில் சம்பாதிக்க திறன் பெற்று விடுவான். ஆசைகள் சிக்கலற்றதாகவும் உறுதியாகவும் இருக்க வேண்டும். ஆசைகள் அதிகமாகவோ குழப்பமூட்டுவதாகவோ பயிற்சிக்கு அப்பாற்பட்டதாகவோ இருந்தால் அவை நோக்கத்தை இழந்து விடுகின்றன. ஒருவன் தன் கூக்குரலுக்கேற்ப நிலைமைப்படுத்தி கொண்டால் அவனுடைய சம்பாதிக்கும் ஆற்றலும் அதிகரிக்கும். நான் ஒரு காலத்தில் மண்வில்லையில் எழுதி சில செப்பு காசுகளை சம்பாதித்த பொழுது சிலர் என்னை விட அதிகமாக சம்பளம் வாங்குவதை பார்த்தேன். அதனால் நான் எல்லோரையும் மிஞ்சி விடுவது என்று தீர்மானித்தேன். அவர்களின் வெற்றியின் காரணத்தை அறிய எனக்கு மிகுந்த நேரம் பிடிக்கவில்லை. வேலையில் அதிக கவனம், சளைக்காத குணம் இவைதான் என்னை மற்றவர்களை விட அதிக வில்லைகளை தயார் செய்ய வைத்தது. அதற்கேற்றபடி என் சம்பளமும் அதிகரித்தது. நான் 6 முறை முதலாளியிடம் சென்று சம்பள உயர்வை பற்றி கேட்காமல் தவிர்க்க உதவியது. நம் விவேகத்திற்கேற்ப நாம் சம்பாதிக்கலாம். எவன் தன் தொழிலை நன்றாக தெரிந்து கொள்கிறானோ அவன் நல்ல வெகுமதி பெறுவான். கலைத்தொழிலில் இருப்பவன் அதன் வழிமுறைகளை நன்று கற்க வேண்டும். சட்டமோ அல்லது மருத்துவமோ என்றால் அந்த தொழிலில் இருப்பவர்களிடம் ஆலோசனை கேட்கலாம். மனிதனின் நிலைமை மாறிக்கொண்டே முன்னேறிக்கொண்டே இருக்கும். கூர்மையான புத்தியுள்ளவர்கள் அதிக திறமையை தேடி அவர்களை நம்பியிருப்பவர்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். ஆதலால் பின்தங்கி விடாமல் எல்லோரும் முன்னேறிக்கொண்டே இருப்பதற்கு உங்களை தூண்டுகிறேன். அனுபவம் ஒரு மனிதனின் வாழ்க்கையை பலமாக்குகிறது. தன்னைத்தானே மதிப்பவன் கீழ்கண்டவற்றை பின்தொடர வேண்டும். தன் சக்திக்கு அப்பாற்பட்டு கடன் வாங்காமல் வாங்கிய கடனை தக்க சமயத்தில் திருப்பி கொடுக்க வேண்டும். தன் குடும்பம் அவனை பற்றி நல்லதே நினைக்கும்படி அவர்களை காக்க வேண்டும். ஆண்டவன் அவனை தன் நேரத்திற்கு முன் சேர்த்து கொண்டாலும் உயிரெழுதி தன் சொத்துக்களை சரியான முறையில் பிரிப்பதற்கு வழிவகுக்க வேண்டும். இல்லாதவர்களுக்கும் அடிபட்டவர்களுக்கும் கருணை காட்டி அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். பிரியமானவர்களுக்கு நல்லதை செய்ய வேண்டும். ஆக இந்த கடைசி 7வது தீர்வு, உன் சக்தியை மேம்படுத்தி படித்து அறிவுள்ளவனாக்கி தொழிலில் தேர்ச்சி பெற்று உன்னை மதிக்க கற்றுக்கொள்ள உதவும். இதனால் தன்னம்பிக்கை வளர்ந்து ஆசைகளை பூர்த்தி செய்ய முடியும். இவைதான் காலி பணப்பையை திருத்தும் தீர்வுகள். செல்வம் விரும்புவோர்களுக்கு என்னுடைய நீண்டகால அனுபவமும் வாழ்க்கை வெற்றியும் தூண்டுகோலாக இருக்கும். நீங்கள் கனவிலும் காணாதபடி இன்னும் அதிக செல்வம் பாபிலோனில் இருக்கிறது நண்பர்களே. எல்லோருக்கும் ஏராளமாக இருக்கிறது. உங்கள் உரிமைக்கேற்ப முன்னேறி இந்த உண்மைகளை பின்பற்றி செல்வந்தராகுங்கள்.
நமது அருமையான நகரின் செல்வத்தை ஒவ்வொரு குடிமகனும் அடைய எல்லோருக்கும் இந்த உண்மைகளை கற்றுக் கொடுங்கள்.